தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பள்ளிக்கூடம் நடத்தல, பையன் காட்டு பிராட்டி தரமாக இருக்கிறான், கேட்டால் ஆன்லைன்னுறான். ஆன்லைனில் இது பண்ணி ஒரு பொண்ணு மண்டை போட்டு பிச்சுக்கின்னு கட்டி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுது, எல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னும் காட்டு பிராட்டி தனமாக எங்கேயாவது சுற்றிட்டா, நான் ஆன்லைனில் வைக்கலாம், நீட் தேர்வு வைக்கிறேன்னா எதுக்கு வைக்கிறேன்? வச்சு மார்க்கை போட்டு வருகை பதிவு வச்சு மார்க்கை போடுறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. எக்ஸாம் வச்சுருக்கணும், மத்திய கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ரத்து பண்ணியிருக்கணும். ரத்து பண்ணால் தான் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து, ஏன்னா ஜென்ரல் நாலேஜே அதிகமாக இல்லாத போயிடுச்சு. இந்த ஸ்கூல் வைக்காததுனால, கொரோனா டைம் எடுத்ததுனால ஜென்ரல் நாலேஜ் இல்லாததுனால பிள்ளைங்களால் படிக்கவும் முடியல. இதனால் நீட் எக்ஸாம் எழுதவும் முடியாது. நீட் எக்ஸாம் எழுதுனா நம்ம பிள்ளைங்க எதுவும் வந்து மருத்துவ படிப்புக்கு மேல் படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லிக் கூட கிடையாது. வந்து இப்போ ரிசல்ட் வெளியிடுது. இது இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்ல ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட்டு இதில் விருப்பம் இல்லாதவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமு அவங்க அதிக மார்க்குக்காக எழுதி இப்போ என்ன பாஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டு செஞ்சிட்டு இருக்கிறது நல்ல நடைமுறை இது. ரொம்ப நன்றி தான். அவங்கவுங்க காலாண்டு அரையாண்டு மார்க்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா அந்த சதவீத பிரகாரம் மார்க்கு வழங்கும். மாணவர்களுக்கு பாதிப்பு தான், ஏன்னா சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு இப்போ ஏற்றவாறு அதான் சரியான விடை. தேங்க்ஸ். ஓகே, ரிசல்ட் வந்தது நல்லது தான், பட்டு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்க என்ன இருந்தாலும் ஒரு அது ஒரு மைனஸ் இருக்குது. பட்டு கொரோனா அந்த சூழ்நிலையை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அந்த மார்க்கை ஏற்றுக்கலாம், காலேஜில் நல்லா படிக்கலாம். ப்ளஸ் டூ ரிசல்ட்டு இந்த கொரோனா சமயத்தில் ப்ளஸ் டூ ரிசல்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு மார்க் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து இந்த சமயத்தில் கண்டிப்பாக இப்படி தான் செஞ்சாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் வச்சு பசங்கள்லாம் போனால் கொரோனா அதிகமாக பரவும். அதனால் இந்த சமயத்தில் கேன்சல் பண்ணி அது வந்து மார்க்கு வெளியிடுறாங்க கவர்மெண்ட் எடுத்தது. இது என்னுடைய ஒப்பீனியன் இது வந்து கரெக்டு தான். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் எக்ஸாம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃப்யூச்சர் இந்த மார்க்கினுடைய பேசிஸில் அவங்க சேர்றது மற்ற எல்லாத்தையும் வந்து மற்ற எல்லா இன்ஸ்டியூஷனும் அதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேசிக்காக 12th வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். அதை வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் அவங்க என்ன மார்க் வச்சுக்கிறாங்கன்றதை வச்சு அவங்க வெளியிடுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது என்னுடைய ஒப்பீனியன் ரைட்டாக. தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இப்படி தான் ஒரு முடிவு எடுத்தாகணும். முன்னாடி என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அது வயசு இப்போ ரிசல்ட் வர்றாங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. படித்தா தான் நல்ல மார்க் வாங்கலாம், படிக்காமே பாஸ் பண்ணி என்ன புரிஞ்சுங்க? 12th எக்ஸாம் வருதுல, அந்த எக்ஸாமு மார்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கை பற்றி நினைக்கிறது என்ன இருக்கு? அதாவது பையனுக்கு வந்து சிலபஸில் இருக்கிற சப்ஜெக்டை ரெகுலராக படிக்க சொல்லி அதிலிருந்து வர மார்க்கு தான் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. இப்போ கொரோனா காலத்தில் அவன் வீட்டில் இருக்கா, அவன் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது.
இதுனா இப்போ வந்து அந்த மார்க்கல சும்மா ஏத்து சுரக்கம் பண்ணு. இது மானவர்களுக்கு நல்லதா கெட்டதா? இது வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதனால மானவர்களுக்கு இது கெட்டதுதான். ஒண்ணு தெரிஞ்சிருக்காது வாய்ப்பு இல்ல. சப்ஜெக்ட் பத்தியே சப்ஜெக்ட் knowledge இருக்காது. அல்ல ஹை ஸ்டடிக்கு போறானா அவனுக்கு என்னன்னு தெரியாது. பேசிக் கரெக்டா இருந்தா தான அவனுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பேசிக் இல்லங்கும்போது வேஸ்ட் தான். பசங்களுக்கு எந்த அறிவும் வளராது. படிச்சுட்டு அதை பரீட்சை எழுதி அப்புறம் மார்க் பார்த்து பாஸ் போடுறது ஒரு இதுதான். அனாமத்தமாக சும்மா ஒரு ரிசல்ட் வந்து பேசிட்டேன். எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அது இல்லாமல் கொடுக்குறது வந்து பிள்ளைங்களுடைய மதிப்பீடு சரியாக தெரியாமல் போகும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படி கொடுத்தாலும் ரிசல்ட்டு எப்படி கொடுத்தாலும் இது வந்து பிள்ளைங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து நிச்சயம் வந்து சரியானதாக இருக்காது. கொரோனா வந்து கொரோனாவுடைய ஒரு காலத்தை வந்து சொல்லி தான் நம்ம ரிசல்ட்டு போட்டுருக்கோம். பெருந்தொற்று ஏற்பட்டு கூடாது. ஆனால் இந்த 12ஆம் வகுப்பு வரை படித்ததுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ கொடுக்குறாங்க. இது ஒரு எஜுகேஷன். அதுக்கடுத்து போதும் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்காமலேயே ஒரு ரிசல்ட்டை வாங்கிட்டு போகிறது சரியாக இருக்காது. இவங்களோட பாதிப்பு வந்து இந்த கல்லூரி படிப்பிலும் கல்லூரியில் இவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இருக்கும் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு வேணால் கொரோனா ஏற்பட்டுக்கூடாதுக்காக அவங்க சொல்லலாமே தவிர இது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காது. தேர்வு வச்சு எழுதி வர ரிசல்ட்டுக்கும் தானே அந்த இது போல் பேண்டமிக் இது போல் சூழ்நிலை போகிற ரிசல்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இதே போல் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். உங்களுக்கு ஆதரவு. அந்த ரிசல்ட் வந்து நல்லதாக இருக்காது. கூலி வேலை செய்யாமல் கூலி வாங்குற மாதிரி இருக்குது அந்த ரிசல்ட். பிள்ளைங்களுக்கு அடிப்படை என்னன்றதே தெரியாது. ஃபஸ்ட்டு தெரியாமல் வேலை செய்கிறதுக்கான கூலி இல்லாத மாதிரி தான் பசங்க ரிசல்ட் வருது. நன்றி. நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வ்ளாகிங் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய்.